உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ஒரு நாட்டை ஆளும் அதிகாரம் அந்த நாட்டின் அதிபருக்கு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், அந்த 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 நாடுகளை அதிபர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியா பொறுத்தவரை பிரதம மந்திரி சொல்லுவோம். பிரசிடெண்ட்டுக்கு பவர் கம்மி, பிரதமர் பவர் அதிகம். தமிழ்நாட்டை பொறுத்த முதலமைச்சர் சொல்லுவோம். கவர்னருக்கு பவர் கம்மி, முதலமைச்சர் அதிகாரம் அதிகம். அந்த நாட்டை ஆளும் அதிபர்களுக்கு பிரதமரோ அதிபரோ முதலமைச்சரோ அவர்களை ஏற்படுத்துவது, அதிகாரம் கொடுப்பது என் தேவநாயக கர்த்தர் கடவுள் உறுதியாக சொல்கிறேன். எந்த மாதிரி மக்கள் எலெக்ஷனில் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆனால் அந்த அதிகாரம் கொடுக்கக்கூடிய அதிகாரத்திருப்போர் கடவுள். பொதுவாகவே உலகத்துல எந்த நாட்டை நேர்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க, அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, எங்கன்னா போங்க நீங்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ரெண்டு கட்சியை தான் பிரதான கட்சியாக இருக்கும். கடவுள் தான் ஏற்படுத்துவார். ரெண்டு கட்சிகள், ஒரு கட்சிகள் ஆட்சி செய்தால் அடுத்து ஆட்சி நல்லபடியாக இருந்தால் தொண்டாட்சியை அனுமதி கொடுப்பார். சரி, என்ன அடுத்த கட்சியை கட்சி ஆட்சிக்கு தேவனா கருத்து அதிகாரம் கொடுப்பார். ஒரு கட்சி நல்லபடியாக ஒரு நாட்டை ஆட்சி செய்தால் அந்த கட்சியின் அதிபரையே தலைவரையே தொடர்ந்து ஆட்சி செய்ய தேவநாயகத்தை அதிகாரம் கொடுப்பார். உதாரணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நல்லபடி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். அநேக ஆண்டுகளாக ஆட்சி செய்து இருந்து வருகிறார். அதே போன்றுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆட்சி அதிகாரங்களை கொடுப்பார். அவர்கள் ஊழல் செய்தால் அடுத்த கட்சி கொடுப்பார், அவர்கள் செய்தால் அடுத்த கட்சி கொடுப்பார். மாற்றி மாற்றி தான். உதாரணமாக 1991-96 அதிமுக ஆட்சி, 96-2001 திமுக ஆட்சி, 2001-2006 அதிமுக ஆட்சி, 2006-2011 திமுக ஆட்சி, 2011-2016 அதிமுக ஆட்சி, 2016-2021 அதிமுக ஆட்சி, 2021 திமுக ஆட்சி. கடவுள் தான் அதிகாரத்தை கொடுக்கிறார், உறுதியாக சொல்கிறேன் நான். தற்போது இந்தியாவில் இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014-2024 வரை 10 ஆண்டுகளாக அவர் பிரதமராக இருக்கிறார். இப்பொழுது இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. 19/4/2024 தமிழ்நாட்டில் முதலமாக ஆரம்பிக்கிறது. முடியக்கூடியது June 1 முடிகிறது. June 4 ஓட்டு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அன்றோ மறுநாளோ இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாம். 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்து வருகிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லபடியாக ஆட்சி செய்தாரா செய்யவில்லையா என்று நமக்கு தெரியாது. அவர் கட்சியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் நல்லபடி ஆட்சி தான் சொல்லுவார்கள், எது கட்சியை ஆட்சி மோசம்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுளுக்கு தெரியும், கடவுள் அதை அறிவார். அவனவன் இருதயத்தை அறிந்து ஆராகிற தேவன், அவனவன் கிரியத்தக்க பலனை கொடுக்கிற தேவன் கடவுள் மேலே இருக்கிறார். இப்பொழுது இந்த எபிசோடில் என் தேவநாய கர்த்தர் இந்தியாவின் அடுத்த பிரதம மந்திரி யார் என்பது குறித்து பேசியிருக்கிறார். அடுத்த பிரதம மந்திரி 2024 யார் என்பதை என் தேவநாய கர்த்தர் பேசியிருக்கிறார். என் தேவநாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். 2/12/2022 என்று என்னிடம் என் தேவநாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். இந்திய தேசத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாக. இந்திய தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வரும். உன் அதிகாரம் இந்திய தேசத்தில் ஆரம்பமாகும். இதன் விளக்கம் என்னவென்றால், இந்திய தேசத்தை நீயே பரிசுத்தப்படுத்துவதாக. இந்திய தேசத்தை இந்த மாமணி தான் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கடவுள் சொல்கிறார். இந்திய தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வரும். இந்திய தேசத்தின் அதிபதியின் அதிகாரம்னா நரேந்திர மோடி அவர்களின் அதிகாரம், பிரதமர் பதவி முடிவுக்கு வரும். உன் அதிகாரம் இந்திய தேசத்தில் ஆரம்பமாகும். இந்த மாமனின் அதிகாரம் இந்திய தேசத்தில் ஆரம்பமாகும். கடவுளின் வார்த்தை, என் வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை. 28/4/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள்
கேட்கலாம். அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன். அவனுக்கு விரோதமாகவே நான் அவனது அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வரும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகார கால நிர்ணயத்துக்குள் அவன் அதிகாரம் முடிவுக்கு வரும். வேதனைப்படுவான். இந்திய தேச ஜனங்களுக்கு விரோதமாகவே அவன் செயல்பட்டு கொண்டு வருகிறான். அவனுக்கு விரோதமாகவே நான். இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்திய தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிருக்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு விரோதமாகவே கடவுள் கரத்தை நீட்டியிருக்கிறார். கடவுள் கருத்தை நீட்டி விட்டார் என்றாலே அவர்கள் கெட்ட நிறந்தான், ஆட்சி அதிகம் முடிவுக்கு வரும். உறுதியான மாற்றம் இல்லை. உதாரணமாக 2019 எடப்பாடி பழனிசாமி அப்போ தமிழ்நாடு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவருக்கு விரோதமாக கருத்தை நீட்டிருக்கிறேன்னு பல முறை சொன்னார் கருத்தார். 2021 தேர்தலில் அதிகாரத்தை பறித்தார். தனியாக எபிசோடு போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், பாருங்க. 2019 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பற்றி பேசும்போது அவனுக்கு விரோதமாக என் கருத்தை நீட்டிருக்கிறேன்னு இந்த விளக்கத்தை சொன்னார். அவர் விரோதமாக பேசிக்கொண்டு வந்தார். 2020 அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தோற்றார். ஜோ பைடன் வெற்றி பெற்று அமெரிக்க அதிபர் ஆனார். அதையும் தனியாக பிளேஸ் கொடுக்குன்னு பார்த்து கொள்ளுங்கள். அதே போன்ற இப்பொழுது நரேந்திர மோடிக்கு விரோதமாக கருத்தை நீட்டிருக்கிறார், அதிகாரத்தை படிக்க இருக்கிறார். அவனுக்கு விரோதமாக நான், நரேந்திர மோடிக்கு விரோதமாக கடவுள். அவனது அதிகாரம் அவனுக்கு முடிவு வரும். நரேந்திர மோடியின் பிரதம மந்திரி பதவி அவருக்கு முடிவுக்கு வரும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட கால நிர்ணயத்திற்குள் அவனதே முடிவுக்கு வரும். இடையில ஆட்சி போகாது. அந்த சொன்ன மாதிரி சொன்னது 2023 4 சொன்னார். இப்போ 2026 4 வரப்போகுது. ஸோ ஒரு வருஷம்னே சொல்லிட்டாரு, 5 ஆட்சி இருப்பார். கால நிர்ணயத்துக்குள், 5 கொடுக்கப்பட்ட காலத்துக்குள் ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வரும். வேதனைப்படுவான். நரேந்திர மோடி அவர்கள் வேதனைப்படுவார். இந்திய தேச ஜனங்களுக்கு விரோதமாகவே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நரேந்திர மோடி அவர்கள் இந்திய மக்களுக்கு விரோதமாகவே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது கடவுளின் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. எப்படின்னு அவர்தான் கேட்கணும். அவனுக்கு தெரியும், என்ன செய்யறான் தெரியும். அவனுக்கு விரோதமாகவே நான், திரும்பவும் சொல்றாரு, நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரத பிரதமர், தற்போது பாரத பிரதமர் இருக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கு விரோதமாகவே கடவுள். எனவே அடுத்த பிரதம மந்திரி நரேந்திர மோடி அல்ல என்பதை என் தேவநாயக கர்த்தர் தெளிவாக கூறிவிட்டார். மக்கள் என்ன நினைத்தாலும், எவ்வளவு ஓட்டு போட்டாலும், பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுக்கு மட்டும்தான் உள்ளது. உறுதியா சொல்றேன். மக்கள் செல்வாக்கு எனக்கு பக்கம் ஓட்டு போட்டுவாங்கன்னா மக்கள் மனசு தெரியாது, ஒரு மனசும் தெரியாது, எல்லாமே கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். சொன்ன வார்த்தை சொல்கிறேன், இந்தியாவின் அடுத்த பிரதம மந்திரி நரேந்திர மோடி அல்ல, உறுதியாக சொல்கிறேன். 29/4/2023 தேதி என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் உரிய தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது நீங்கள் கேளுங்கள். எரிமாறுமே துபிதேகிற்கா கடந்த திட்ட திட்டமே சுபிதைக்குந்தோ ஹோடும் கட்டி மோதா பாட திட்டுங்கத்து கேர்ந்தோ ஒகே டக டகட திட்டுமி துடன் தட்க இருந்தோ ஒகே டக ஹகட்டோ ஹோட்டோம் கேமி பாதரா. இந்திய தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிருக்கிறேன். அறியாத அவன், என்னை அறியாதவன் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான மெய்த்தவனாகிய என்னை அறியாதவன்
ஆண்ய தேவர்களை நாடி ஓடி சேவிக்கிறவனவன் இந்திய தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் அவனது அதிகாரம் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் முடிவடையும். அதிகாரம் அவனுக்கு தொடராது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்திய தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டியிருக்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டி விட்டார். அவர் கெட்ட காலம், ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வந்துடும், முடிவு தான் தொடராது. என்னை அறியாதவன் கடவுள் உண்மையான கடவுள் யார் என்பதை அறியாத நரேந்திர மோடி, கடவுளை அறியாத நரேந்திர மோடி. நான் சொல்லலைங்க, இது மதமாற்றம் கிடையாது, மத பிரச்சனை கிடையாது, கடவுள் சொன்ன வார்த்தை சொல்கிறேன், நம்புங்க. உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றையான மேய்த்தவனாகி என்னை அறியாதவன், உலக ஜனங்களுக்கெல்லாம் உடையவன் மேலே இருக்க யாருங்கிற மாதிரி நான் மத பிரச்சனை பண்ணல, யார் என்பதை அறியாதவன் நரேந்திர மோடி, கடவுள் சொன்ன வார்த்தை. அந்நியத்தவரை நாடு ஓடி சேவிக்கிறவன், இந்து கடவுள்களை நாடு ஓடி ஊர் ஊரா போய் ஊரா கும்புறான்னு சொல்ல, நான் கடவுள் வார்த்தை மேல உள்ள கடவுள் வார்த்தை, உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள், நான் கடவுள் என்று சொல்வது திரும்ப திரும்ப சொல்றேன். நானே இஸ்லாமியர் வணங்குகிற அல்லாஹ், அவர்கள் வணங்குகிற இறைவன், கிறிஸ்துவ வணங்குகிற யெகோவா என்று நம்ம கொண்ட தேவனாய கர்த்தர், இயேசு கிறிஸ்து வணங்குகிற பிதாவே தேவனை கர்த்தரே, இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே கடவுளே, அவர்தான் கடவுள், மேல உள்ள கடவுள். நான் இங்கே உள்ள கடவுள் பற்றி பேசலை, இது மதம் அல்ல, உண்மையான கடவுள் வார்த்தையை சொல்கிறேன். நான் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான மெய்த்தவனாகி என்னை அறியாதவன், அந்நிய தேவரை நாடி ஓடி சேர்க்க ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொரு கோயிலுக்காக போய் சேவிப்பார். உண்மை, அந்நிய தேவர்களை நாடி ஓடி சேவிக்கிறவன் இந்திய தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான், பாரத பிரதமர் நரேந்திர மோடி விரோதமாகவே கடவுள், ஒன்றும் செய்ய முடியாது, கடவுள் தான். அவனது அதிகாரம் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் முடிவடையும். பிரதமருடைய அதிகாரம் 2023 சொல்லிட்டாரு, இடையில ஆட்சி போகாது. அவனது அதிகாரம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அதிகாரம் நரேந்திர மோடிக்கு கொடுக்கப்பட்ட 5 ஆண்டுகளுக்கு முடிவடையும். 5 ஆண்டு முடிய போகுது, மட்டமில்லை, அது நிறைவேறிச்சு. அதிகாரம் அவனுக்கு தொடராது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொடுக்கப்பட்ட 5 ஆண்டுகளுக்குள்ளாக ஆட்சி செய்கிற முடிவு வரும், அவர் அதிகாரம் தொடராதுன்னா 2024 அவர் அதிகாரம் பிரதம மந்திரி பதவி அவருக்கு தொடராது. இதுதான் கடவுள் வார்த்தை, இது என் வார்த்தை அல்ல, உண்மையாக சொல்லுகிறேன், என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய வார்த்தைகள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முன்னாள் மஞ்சள் ஜெயலலிதா பற்றியும், சசிகலா நடராஜன் அவர்களை பற்றியும், ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும், மு க ஸ்டாலின் பற்றியும், துணாட்டம் ஜோபடையனை பற்றியும், விளாடிமிர் புட்டின் அவர்கள் பற்றியும், என் தேவநாயகத்தை என்னிடம் கூறிய கூர்ண தீர்க்க தரிசனங்களை தனித்தனி எபிசோட போட்டிருக்கேன், பாருங்கள், எல்லாம் நடந்திருக்கிறது. அரசியல்வாதிகள் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். இப்பொழுது அனைத்து அரசியல்வாதிகள் விதமாக என் தேவனை கத்தன் நீட்டி இருக்கிறார். இது விளக்கம், முழு விளக்கம் பண்ணா, அடுத்த இந்த வருட 2024 பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் அவர் ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வரும், ஆனால் தொடராது. இது நடக்குமா நடக்காது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். 2008 முதல் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்ற திருக்க தரிசனம் கூறி வருகிறார். எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. அரசியலை பற்றியும், எனது குடும்பத்தை பற்றியும், என்னை பற்றியும், கடவுளை பற்றியும், இயேசு கிறிஸ்துவை பற்றியும், பரமண்டலத்தை பற்றியும், பசுவை பற்றியும், கொரோனா வைரஸை பற்றியும், உலகத்தினுடைய அரசான தரசலை பற்றியும் சொல்லியிருக்கிறார். எல்லாமே நிறைவேறியிருக்கிறது. 2008 முதல் சொன்ன திருக்க தரிசனங்கள் நிறைவேறிக்கிறது. அனைத்தையும் மாமனிதன் இம்மாத்தவர் யூடியூப் சேனலில் நான் ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எபிசோடு போட்டிருக்கேன். நான் அரசியல், கொரோனா வைரஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க, தனித்தனி எபிசோடு போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், தொடர்ந்து பாருங்கள். அனைத்து திருக்கத்தும் நிறைவேற கொண்டு வருகிறது. எனவே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, நீங்கள் சொல்லித்து பாருங்கள். இது கருத்து கணிப்பு அல்ல, மக்களின் கருத்து கணிப்பு, ஊரகின் கருத்து கணிப்பு அல்ல, கடவுள் வார்த்தை. நரேந்திர மோடி அவர்கள் நல்லபடியாக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்.
இப்போ ஆட்சி அதிகாரம் முடிவு கிடைக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அடுத்த பிரதமராக நரேந்திர மோடி தொடரமாட்டார் என்று என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறியிருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நடக்கிறதா நடக்காதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.